எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே ஒரு சாம்பார் ஒன்று தானுங்க, இட்லி தோசைக்கெல்லாம் வைக்க போகிறோம்ங்க. சூப்பராக இருக்குங்க. நான் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க இந்த சாம்பார் வந்து. அதனால வந்து இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி இந்த சாம்பார் வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேனுங்க. நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டம் நம்ம கடையில் வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு தாங்க பண்ண போகிறோம். சூப்பரான ஹோட்டல் குருமா தானுங்க இப்போ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாமுங்க. இந்த மாதிரி குப்பரைக்காய் திருப்பி வச்சிட்டோம்னா தொல்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே சைஸ்க்கு மூணு பல்லேரியும் வச்சுக்கலாமுங்க. நீங்கள் என்ன சைஸில் தக்காளி எடுக்கிறீங்களோ அதே சைஸில் பல்லேறிங்க. பெரிய பல்லாக மூணு பல்லுங்க. இது சின்ன சிறுசாக இருக்குங்காடிக்கு நான் ஒரு அஞ்சாறுனா எடுத்துருக்குறேனுங்க. இப்படி இந்தளவுக்கு நல்லா நாட்டு மல்லிங்குது, நான் மூட்லேயே விடுங்கணுதுங்க. அந்த மல்லியை வச்சிடலாமுங்க இப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கடலை பருப்புங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாயுங்க, ரெண்டு வரமிளகாயுங்க. அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் பொடிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடிங்க. இந்த சாம்பார் பொடி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேனுங்க, அதை பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி இதில் சும்மா ஒரு ஒரு கிளாஸ் போட்டு ஊற்றினோம்னா போதுமுங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு ஜம்முன்னு வேக வச்சு எடுத்துக்கலாமுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுதுங்கிற அளவுக்கு உன்னி வந்து இப்படியே எடுத்தோம்னா தக்காளி தொல்லி தனியாக வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி குப்பரைக்காய் வச்சிட்டோம்னா தொல்லி எடுக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் போது நான் குப்பரைக்காய் வந்து இது வச்சோன்னதுங்க. இப்போ என்ன பண்ணலாமுங்க, இதை அப்படியே தூக்கி மிக்சி ஜாரில் ஊற்றிடலாமுங்க. இனி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை மட்டும் வடிச்சிடலாமுங்க. நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணி இருந்தால் போதும் இல்லாட்டி தெரிச்சிடுங்கலாம். இதை மட்டும் நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாமுங்க. இப்போ இப்படி பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுங்க. இனி வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்துங்க ஒரு வடச்சட்டி வச்சுக்கலாமுங்க. கொஞ்சமாக வெளிச்செண்ணெய் ஊற்றுறணுங்க நான், நீங்கள் என்னென்ன வேணாலும் ஊற்றிக்கலாமுங்க. இப்போ கடுகு ரெண்டு போட்டுடலாமுங்க. இப்போ கொஞ்சம் கருகாப்புள்ளும் போட்டுடலாமுங்க. இன்னே நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாம். நம்ம வடிச்சு வச்ச தண்ணியுமே இது கூட சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணும் அந்தளவுக்கு ஊற்றுக்கலாம். உன்னே என் தண்ணியும் கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி ஊற்றிடலாமுங்க. கல்லுப்பு ரெண்டு போட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டுடலாமுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மணம் வந்தாச்சுங்க, நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த திக்னஸில் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். காரம் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாமுங்க. நம்ம சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா வீட்டில் அரைச்சி மிளகு பொடி இருந்தும் கூட போட்டுக்கலாமுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் சூப்பரான இட்லிக்கு சிம்பிளாக டேஸ்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுதுங்க.